நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை வியாசர்பாடி பகுதியில் கிரிஜா வயது 28 என்ற பெண் கணவருடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். கிரிஜாவின் கணவர் பிசினஸ் செய்து வருகிறார். தொழில் நிமித்தமாக அவர் அவ்வப்போது வெளியே செல்வதும் வழக்கம். அதனால் கிரிஜா மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார். அப்போது கிரிஜா குடியிருப்பு பகுதியில் மிக்சி விற்க வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வந்துள்ளார். அவர் கிரிஜாவிடமும் மிக்சி வேண்டுமா, குறைந்த விலையில் தருகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். அப்போது கிரிஜாவோ இந்தியில் பதிலளித்திருக்கிறார். உடனே மிக்சி விற்கும் இளைஞரோ கிரிஜாவிடம் குடிக்க தண்ணீரும் கேட்டிருக்கிறார். பிறகு வீட்டில் வேறு யாராவது இருந்தால் கூப்பிடுங்கள், அவளிடமாவது கேட்கிறேன் என்று அந்த நபர் கேட்டுள்ளார். அதற்கு ரம்யாவோ வீட்டில் யாரும் இல்லை என்றும் கூறியுள்ளார். வீட்டில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட வடமாநில இளைஞரும் கிரிஜாவின் பின்னால் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அதை பார்த்து கிரிஜா அதிர்ச்சியடைந்துள்ளார். வெளியே போ என இந்தியிலும் திட்டியிருக்கிறார். அப்போது கத்தியை எடுத்த அந்த வடமாநில இளைஞரோ கிரிஜாவை குத்தி விடுவதாக மிரட்டியிருக்கிறார். பின்னர் கத்தி முனையிலேயே கிரிஜாவை அவர் பாலியல் வன்கொடுமையும் செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு மீண்டும் நாளை வருவேன் என்று அந்த இளைஞர் கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார். வேலை முடித்துவிட்டு திரும்பிய கணவரிடம் கிரிஜா தனக்கு நடந்த கொடுமையை கூறி கதறி எழுதியுள்ளார். அதை கேட்டு கிரிஜாவின் கணவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். அப்போது கிரிஜாவிடம் யார் அந்த இளைஞர் என கணவர் விசாரித்த போது நாளைக்கும் அவன் வருவதாக கூறிய தகவலை தெரிவித்துள்ளார். அதனால் அந்த இளைஞரை கையும் களவுமாக பிடிக்க கிரிஜாவின் கணவர் திட்டமிட்டுள்ளார். அது தொடர்பாக தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு தகவலும் தெரிவித்தார். வீட்டில் தனியாக கிரிஜா இருக்க அவரின் கணவர் மற்றும் நண்பர்கள் அருகிலேயே காத்திருந்தார்கள். இந்த சமயத்தில் கிரிஜாவிடம் தவறாக நடந்த இளைஞர் வீட்டுக்கு திரும்பவும் வந்துள்ளார். அதை பார்த்த கிரிஜாவின் கணவர் மற்றும் நண்பர்கள் அவரை மடக்கி பிடித்தனர். பின்னர் தர்மடி கொடுத்து வியாசர்பாடி காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் உதவி கமிஷனரான ஹரிக்குமார், தலைமையில் இன்ஸ்பெக்டரான சிவா மற்றும் போலீசார் இளம்பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட இளைஞரிடம் விசாரித்தனர். விசாரணையில் அவரின் பெயர் முகமது ஆரிஃப், வயது 20, செங்குன்றம் காவங்கரையில் தங்கியிருந்து தெரு தெருவாக வியாபாரம் செய்து வருவது தெரிந்தது. இது தொடர்பாக எம்கேபி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரிக்கும்படி உதவி கமிஷனர் ஹரிக்குமாரும் உத்தரவிட்டுள்ளார். அதோடு முகமது ஆரிஃப் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதன் பிறகு கிரிஜா எம்கேபி காவல் நிலைய காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அதன் பேரில் முகமது ஆரிஃப் மீது பாலியல் வன்கொடுமை 376 ஐபிசி சட்டப்பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து சிறையிலும் அடைத்துள்ளனர்.